வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 4370 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் வந்து ஃபுல்லாக போயிட்டு வந்துச்சு. அது ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் மேலே நல்லா ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 4380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆனது. அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபாலாகி கீழே வந்து வந்துட்டுருக்கு. பட் ஆனால் ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாகவோ மார்க்கெட் தசை திரும்பிடுச்சோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட்டுக்கு அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த 4385 ரேஞ்ச் கிட்டக்க இருக்குது. ஸோ 4385 ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட்டால் கொஞ்சம் போக முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் போகிற ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகுது. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா 4400 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனும். அது பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து க்ரூட் ஆயிலால் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இல்லாட்டி அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ 4400 வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருக்குது. மேக்ஸிமம் 4390 கிட்டே போனாலே வந்து கொஞ்சம் பையிங் ட்ரெண்டாக மாறுறக்கு க்ரூட் ஆயில் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத வச்சு சொல்லலாம் அப்படின்னா ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் வந்துட்டு 4350 ரேஞ்ச் கட்டாச்சுன்னா கீழே தான் வந்து போகும். ஸோ 4350 ரேஞ்சுக்கிட்ட போனால் கூட ஒரு 4355 வந்தால் கூட அகெயின் வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாகவே மாறுறதுக்கு க்ரூட் ஆயில் சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 4355 ரேஞ்சஸ்லாம் கட்டாச்சுன்னா செல்லிங்கில் டவுன் சைடில் கீழே போகும். இல்லாட்டினா இந்த இன்பிட்வீன்லேயே ட்ரேட் ஆகக்கூடிய சான்சஸும் அதிகமாக இருக்குது. அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 443க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையிலே ஒரு நல்ல மொமெண்டம். அடுத்து ஃபுல்லாக அந்த 1 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஃபுல் ட்ரேட் வந்து போயிட்டுருக்கு. எந்த சைடும் ஒரு பெரிய ட்ரெண்ட் இல்லை. மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவில் தான் இன்றைக்கி இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது. அப்படியே இப்போ மெயின்டைன் பண்ணி ஒரு சைட்வேஸில் வந்து காப்பர் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா காப்பருக்கு அப்பர் சைடில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து 440-450. மார்னிங்கில் கூட அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து போயிட்டு டர்ன் ஓவர் ஆச்சு. ஸோ 440-450 கிட்ட தான் வந்து இப்போதைக்கு காப்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ காப்பர் 445-450 அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துச்சு, ஒரு 445 கிட்டலாம் வந்துச்சுன்னா தான் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அகெயின் ஒரு ஃப்ரெஷ்ஷான பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ இப்போ ஓவரால் லுக்லேயும் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்திருக்கனால நீங்கள் பை பண்ணிட்டு ஈவினிங்கில் அப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 442-450 தான் வந்து டவுன் சைடில் வந்து இருக்குது சப்போர்ட்டிவாக. ஸோ 442-450 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு நல்ல மொமெண்டம், அந்த நம்ம மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டிருக்கு. ஜிங்கோட ட்ரெண்ட் ஈவினிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது, மேலே தான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்துட்டு 180 வந்து வச்சுக்கலாம். 180 தான் வந்து ஒரு ஜிங்கோடைய ஸ்டாப் லாஸாக பையிங் ட்ரெண்டுக்கு இப்போதைக்கு இருக்கும். அதே மாதிரி இதனுடைய டவுன் ட்ரெண்ட் ஒரு செல்லிங் ட்ரெண்டாவோ டவுன் ட்ரெண்டாவோ எப்போ மாறும், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னா ஒரு 179.50 அதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் இதனுடைய ட்ரெண்டு வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டினா மார்க்கெட் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகாது, மேலே தான் போக ட்ரை பண்ணும். இல்லாட்டி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அகெயின் மேலே தான் வந்து ரெக்கவர் பண்ணி போக ட்ரை பண்ணும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.